அந்த திருப்பி எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நம்ம வந்து காசிமேட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்து ஒரு சிம்பிளான மீன் விருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜாலியான விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நான் காசிமேடு விலாக் போட்டிருக்கேன். ஸோ அதை நிறைய பேர் பிடிச்சிருந்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குமே மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, எனக்கும் அப்படி தான். பட் ஆனால் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கஷ்டமாக இருக்கும், அதை அடித்து பிடிச்சி எழுந்துட்டோம் அப்படின்னா இந்த மார்னிங்கில் வெளியில் போகிற ரைடு இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லைங்க. நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஏர்லி மார்னிங் போகிற அந்த பைக் ரைட் வந்து ஹாசம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த அஞ்சு நிமிஷத்தை அடிச்சு பிடிச்சி எழுந்துருங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அதை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து காசிமேட்டுக்கு போயிட்டோம் பாருங்கள். ஒரு 8:00 இருக்கும். ஸோ அப்போயோ ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாயிடும், ஏன்னா வந்து இந்த ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கு தான், விற்கிறவங்க வாங்கி விற்பாங்க இல்லையா, அவங்களுடைய கூட்டம் இருக்கும் ஏர்லி மார்னிங்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரீசேலில் நம்மளை மாதிரி வாடிக்கையாளர் வாங்குற அந்த கூட்டம் தான் இருக்கும் அங்கே. ஸோ கொஞ்சம் ரொம்ப க்ரௌட்லாம் இல்லை. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன மீன் வாங்கலாம், லாஸ்ட் டைம் வாங்கின மீன் வாங்கக்கூடாது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். நமக்கு தான் டப்புன்னு ஏதாவது ஒரு மீன் மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீன் மாட்டு தான் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அந்த என்ன ப்ரான், இது டைகர் ப்ரான் பார்த்திங்களா, அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இதை இந்த கூடை வந்து ஏதோ ஒரு ரேட் சொன்னாங்க. இந்த மீன் தான் நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மீன் பாருங்கள், வாய் எப்படி பொழந்துட்டுருக்கு, உள்ளே இருக்க உள்நாக்கு கூட தெரியுது, அவ்வளோ வாய் ஆன்னு வச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெரிய வவ்வால் பார்த்தோம்ல, அதுதான் வாங்கணும். ஒரு 4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 900 ருபீஸ் கொடுத்து வாங்கணும் அந்த வவ்வால். தோ சங்கர் வச்சுட்ருக்காங்கல்ல, இது தான். அப்புறம் அது வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கூடை, சின்ன சின்ன கூடை இல்லை பெரிய கூடை இல்லை மீன் வச்சுட்டு அதை வந்து ஏலம் விடுவாங்க. 100 ரூபா 50 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அது எங்கே முடியுதோ, யார் லாஸ்ட்டாக ஃபைனலாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கூடையை கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பயங்கரமான டீல் இது. ஆக்சுவலி நிறைய பேர் வீட்டில் ஒரு 20 பேர் இருக்காங்க, இல்லை நிறைய கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கூடையாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். நல்ல டீல். ஸோ பார்த்துக்குங்க, இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே போகணும், அங்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரீசேலும் பண்ணுவாங்க. இங்கே நிறைய மீன் கடையும் இருக்குது, இந்த மாதிரி ஷெட் போட்டிருக்கோம். ஸோ அங்கே நிறைய மீன் கடையும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அந்த பீச் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்லேருந்து வந்து மீனெல்லாம் கொடுப்பாங்க. அங்கே அப்படியே அவங்க வாங்கி வாங்கி ஏலம் விடுவாங்க. ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் அங்கே தான் க்ரௌடு அதிகமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கவலைப்பொடி தாங்க நிறைய வலையில் மாட்டியிருந்தது. கவலைப்பொடி வந்து தெரியும்ல உங்களுக்கு, அது அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப நல்லது, யார் வேணால் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஸோ அதான் இப்போ எடுத்துட்ருக்காங்க அந்த வலையிலேருந்து. நான் உங்களுக்கு அந்த மீன் வந்து போட்லேருந்து எப்படி எடுத்து உடனே வந்து சேல் பண்ணுறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கூட மீன் 200 ரூபா. ஏ கூட 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 கெட்டோரே கெட்டோரே கெட்டோரே
அப்புறம் இந்த நண்டு வாங்கணும். இந்த நண்டு நல்லா பெரிய நண்டு தான். எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நண்டு வாங்கணும். வாங்கிட்டு அதை அங்கேயே உடைச்சிட்டோம். ஏன்னா நமக்கு அது உடைக்க பிரிக்க தெரியாது. அதனால் அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க அதை. சார் போல் இருக்கு நைஸ் அத்தி பாய் 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 ஆ பாய் ஊரு பாய் இருக்கு வா வந்து வாங்க வாங்க நீ மேல கம்பல் பண்ண முடியாது வந்த சீரும் வாங்க இதெல்லாம் புத்தி நிப்பாங்க இந்த சைஸ் மீன் எடுத்து வச்சுட்டு ஹோட்டலில் முட்டை வந்து 350 ரூபா பில்லு போட்டுறேன் 350 ரூபா ஒரு பீஸு எல்லாம் 280 ரூபா ப்ளஸ் டாக்ஸு சரி ஓகே எங்களோட மீன் இல்லை இதுதான் நம்மளோட மீன் வரும் அளவுக்கு நம்ம போனா வரும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் முள்ளே இருக்கு நாங்கள் முள்ளாக இருக்குது முள்ளே இருக்காது நாங்கள் முள்ளாக இருக்குது முள் ஒரு முள் அப்படியா கட் பண்ணி முடித்து கிளம்பியாச்சு. காசிமேட்டில் மீன் ஃபேமஸ், ப்ளஸ் இன்னொன்று ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டல் அப்பம்னு சொல்லுவாங்க, வட்டல் அப்பம். ஸோ அதுதான் இப்போ சாப்பிட போகிறாங்க சங்கர். ஸோ அந்த வீடியோவும் அந்த கிளிப்பிங்ஸும் பாருங்கள். கட்லா பாமா அட்லா பாமாக்கா வட்டலாவா இது தமிழோட உணவா அது தமிழ்நாட்டோட உணவா அப்படி ஆ கொள்ளு தாத்தா எப்படி எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி இது சொல்லுங்கக்கா சொல்லுங்கள் இது எப்படி செய்வீங்கன்னு கேட்குறேன் இதோடைய ப்ரிப்பரேஷன் எப்படி சரி ரவை ஓகே ஆ ஆ
கடலை பருப்பு தேங்காய் உளுத்து வெடிச்சு எடுத்து மாவுல பூச்சி வந்துருக்கு. அது மாவு எடுத்து வச்சுட்டு தேங்காய் கடலை பருப்பு சக்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து சோட்டா அதை வச்சுட்டு இந்த நெருப்பு சுக்கி மேல வைக்கணும். அதுதான் பேர் என்னது? அட்டல் அட்டல் சொல்லுவாங்க, பேர வட்டல் ஆப்பம். வட்டமா இருக்குதுல்ல வட்ட ஆப்பம். ரெண்டு முட்டை ஊத்துனா அது வரும். ரெண்டு முட்டை ஊத்துனா உனக்கு டேஸ்ட் வரும். ஆமா சரி கொடுங்க போடுங்க சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நம்ம ஊர் பீசா மேடம் பீசா பேர் போடுது அப்பா அஞ்சு ரூபாய் தெரியுது. எப்படி இருக்கு? அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சுட்டு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சு நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய வந்து பொடி பண்ணி போட்டு பொடி அரைஞ்சி போட்டுப்பேன். அதுக்கப்புறமா பூண்டியும் நிறைய எடுத்துப்பேன். பூண்டு நிறைய எடுத்து அதையும் பொடி அரைஞ்சி அதையும் போட்டுப்பேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை தக்காளி தேவையான அளவு தக்காளி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி நாலு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் அதுக்கப்புறம் சீரகம் பொடி அதுக்கப்புறம் மிளகு பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை பரட்டிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய மீன் குழம்பு ப்ராசஸ். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் மீன் வந்து எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் நான் அப்புறம் நண்டு வாங்கிட்டு வந்தேன்ல அந்த நண்டு மசாலா பண்ணிடலான்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கும் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். நல்ல எண்ணெய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வழக்கமாக மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகு பொடி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். சீரக பொடி சேர்த்துட்டு அதையுமே வதக்கி நல்லா கொஞ்சம் ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நண்டு வந்து பெரிய நண்டுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் நல்லா உடச்சி அதாவது ஷெல்லை எடுத்துடக்கூடாது நல்லா கொஞ்சம் அங்கங்கே உடச்சி விட்டுட்டு உள்ளே போடணும். ஏன்னா அப்போ தான் அதோடைய அந்த சார் எல்லாமே உள்ளே இறங்கும் நான் அந்த டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால் அங்கங்கே லைட்டாக உடச்சி விட்டுட்டு உள்ளே போட்டுடலாம். ஃபுல்லாக ஷெல்லெல்லாம் உடச்சி எடுத்துடக்கூடாது. இப்படி போட்டாவே போதும். நான் உங்களுக்கு இது ஃபைனலாக எவ்வளோ எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீனவர்களுக்கு தேவையானது மிளகாத்தூள் பெருமிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் இது வந்து பெப்பர் பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு புளித்தண்ணி அவ்வளோதான் அல்ல? ஆமாம் உப்பு தேவைக்கான உப்பு போட்டுக்கோ அவ்வளோதான். நம்ம வீட்டு மீன் வறுவல் ப்ரிப்ரேஷன் இவ்வளோ தான் இருக்கும். ப்ரான் வந்து தொக்கு பண்ணல தவா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக ப்ரான்ல வந்து கொஞ்சம் காரம் அதாவது மிளகாத்தூள் உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் இறங்கும். அதனால முன்னாடி இதை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன் அந்த எண்ணெயில் வந்து என்னென்னா நிறைய எண்ணெய் கிடையாது கொஞ்சமா தவால ஊற்றுறாங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ப்ரானையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறமா
கரம் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறம் பெப்பர் பொடி. ஸோ இதெல்லாமே போட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேக கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வேறு எதையுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமே இதை வந்து நீங்கள் எந்த காம்பினேஷனில் வச்சு சாப்பிட்டாலுமே செம்மையாக இருக்கும். அவ்வளோதான், இந்த லைட்டாக அந்த பொடியெல்லாம் தூவி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சைட்லேயே ஒரு டைம்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். அதாவது கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன்ல, அது அப்படியே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நண்டு பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, அதுக்கப்புறம் நண்டு மசாலாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன். நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு, எம்மி எம்மி நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாதம் வச்சுருக்கேன் ஒலையில். அதுக்கப்புறம் இன்னும் ப்ரான் ஃப்ரை பண்ணணும். ஃபிஷ் குழம்பு வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. இப்போ நான் வந்து ப்ரான் தவா மீன் மீன் குழம்பு ப்ரானு ஃபிஷ் ஃப்ரை கடப்பாறை நண்டு, நண்டு கடப்பாறை நண்டு, ஃபிஷ் ஃப்ரை. அது என்ன ஃபிஷ் எனக்கு தெரியல, இது வவ்வால், பெரிய வவ்வால். அப்புறம் நண்டு வாய், நண்டு வாய் கொடுக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சிம்பிளான மீன் இருந்து எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கண்டிப்பாக சொல்லுங்க. சந்தோஷம் எப்பவுமே வெளியிலேருந்து வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சந்தோஷத்தை நம்ம தான் அப்பப்போ நம்ம சூழ்நிலைக்கேற்ப உருவாக்கிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நான் இன்னைக்கு உருவாக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் சின்ன சின்ன சந்தோஷத்தை ஏற்படுத்தி சந்தோஷமாக இருங்க லைஃப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா வந்து வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.